ஆர்பிஐ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க, அதாவது செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இனிமேல் வந்து அந்த ரூல்ஸை வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பேங்க்ஸும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் டெபிட் கார்டு வச்சுருந்தாலும் சரி, கிரெடிட் கார்டு வச்சுருந்தாலும் சரி, ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ வந்து இந்த ரூல்ஸ் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது உங்களை எப்படி அஃபெக்ட் ஆகுமா இல்லை அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு தெரியல. பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வரவேற்று சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ரூலை மெயினாக கொண்டாந்த ரீசன் என்ன அப்படின்னா, குறிப்பாக வந்து ஆன்லைன் ஃப்ராடு வந்து இப்போ பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக நடந்துகிட்டு இருக்குது. கரெக்டுங்களா, கால் பண்ணி ஃப்ராடு பண்ணுறது இது மாதிரி எக்கச்சக்கமான தப்புகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து அமௌண்ட்டை வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற வந்து ஈஸியாக நம்ம அக்கௌண்ட் வந்து காணாமல் பேச்சாத போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறது வந்து மிகப்பெரிய தலைவலியாக பேங்க்ஸுக்கு இருக்குது, ப்ளஸ் வந்து ஆர்பிஐக்கு இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் வந்து அந்த ஆன்லைன் ஃப்ராட்ஸை வந்து தவிர்க்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் தான் ஆர்பிஐ இந்த ரூல்ஸை கொண்டாந்துருக்காங்க. ஃபஸ்ட் ரூல் நம்பர் ஒன்று என்ன அப்படின்னா, இன்னுமே ரீயூஸ் பண்ண, அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு கார்டு வச்சுருக்கிறீங்க, டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ, ஸோ அதை வந்து நீங்கள் மறுபடியும் எக்ஸ்பிரி ஆயிடுது, டேட் எக்ஸ்பிரி டேட் இருக்குங்கிறீங்களா, அது எக்ஸ்பிரி ஆயிடுது. இல்லைனா மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு டெபிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லாத ஒரு பேங்க்கில் புதுசாக ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அப்போ ஒரு இஷ்யூ பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அதாவது நியூ இஷ்யூக்கும் ஆல்ரெடி இருக்கிற கார்டு வந்து எக்ஸ்பிரி ஆச்சுன்னா ரீயூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இல்லை கார்டு வந்து காணாமல் போச்சுன்னா ரீயூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த கார்டுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனை வந்து டிஃபால்ட்டாக கட் பண்ண சொல்லிட்டாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் இமீடியட்டாக கார்டு வாங்கினீங்க அப்படின்னா புதுசாக இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் அந்த கார்டை யூஸ் பண்ணி பண்ண முடியாது. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி எப்படி அப்படின்னா, எந்த கார்டு கொடுத்தாலும் சரி டிஃபால்ட்டாக நிறைய பேங்க்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனை வந்து ஓகே பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து உங்கள் கார்டை போய் எந்த இடத்துல வேணால் இப்போ இங்கிருந்து துபாயில் போயிட்டு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் நிறையா பேங்க்ஸ் வந்து டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னுமே அது மாதிரி பண்ண முடியாது. புதுசாக கார்டு வாங்கினீங்கன்னா அதை வந்து நீங்கள் இந்தியாவில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து நிறைய பேர் கேட்கலாம், நான் வந்து ஃபாரின் போகிறேன், அப்போ வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறது, இது மாதிரி பண்ணால் எப்படி நான் ஃபாரினில் வந்து அந்த கார்டை யூஸ் பண்ணி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பேங்க்குக்கு தனியாக ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பேங்க்கில் போய்ட்டு நான் அடிக்கடி ஃபாரின் போகிறேன், அதனால் வந்து எனக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் இதை யூஸ் பண்ண இந்த டெபிட் கார்டையும் கிரெடிட் கார்டையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது மூலிமா இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனை வந்து எனேபிள் பண்ணி தருவாங்க பேங்க்ஸு. ஸோ டிஃபால்ட்டாக இருக்காது, நீங்கள் தான் ரெக்வஸ்ட் பண்ணி எனேபிள் பண்ணணும். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங் இல்லைன்னா காண்டாக்ட்லெஸ் பேமெண்ட் அப்படிம்பாங்க. அதாவது நீங்கள் வந்து கார்டை ஸ்வைப் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கார்டு அந்த மிஷின் இருக்கிற பக்கத்தில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துக்குவோம். ஸோ அது மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி, இன்டர்நெட் பேங்கிங்காக இருந்தாலும் சரி, இதுலிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்ட்லெஸ் பேமெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணல அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை யூஸ் பண்ணாத இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கூட யூஸ் பண்ணலைன்னா அந்த எல்லா டிரான்சாக்ஷனையும் அந்த கார்டை வச்சு இன்னமே பண்ண முடியாது. நீங்கள் இதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி தான் வந்து அந்த டிரான்சாக்ஷன்லாம் நீங்கள் உண்டு பண்ண முடியும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து நார்மலாக வில்லேஜ் சைடு நிறைய பேர் இருக்காங்க. வில்லேஜ் சைடில் என்ன பண்ணுறான், ஆட்டோமேட்டிக்காக ஹிந்திக்காரங்களோ இல்லை தமிழ்நாட்டிலேயே இப்போ வந்து தமிழ்லேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ராடு பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும், அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடிபி சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காக அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் போய் ஏடிஎம்மில் கூட வித்ட்ரா பண்ண மாட்டாங்க, பேங்க்கில் போய் டேரெக்டாக கேஷாக அதை வித்ட்ரா பண்ணாங்க. அவங்ககிட்டலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரி ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது மாதிரி வந்து நிறைய அஃபெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் சைட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. அதே மாதிரி படிப்பு அதிகமாக படிக்காதவங்க தான் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ இந்த மெத்தட் மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த புது ரூல் மூலிமா பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். ஏன்னா அவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த காரணத்தினால ஃப்ராடு பண்ணுறவங்க வந்து ஓடிபி கொடு நான் வந்து உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் அவங்க அமௌண்ட்டை எடுக்க முடியாததை அவாய்ட் பண்ண முடியும் இந்த ரூல். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ரூல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் வந்து நீங்களே வந்து ஸ்பெண்டிங் லிமிட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது நான் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு 5000 ரூபாய்க்கு மேலே நான் ஒரு டிரான்சாக்ஷனை பண்ண மாட்டேன் அப்படின்னா, சில டைம் பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா கூட ஃப்ராடு பண்ணிட்டு போயிடறானு கேட்டுங்களா. ஸோ அதனால் நான் ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இன்டர்நெட் பேங்கிங்லேயே கொடுத்துருப்பாங்க. இன்டர்நெட் பேங்கிங்லேயே இருக்கணும், ஃபோன் கால்லேயே இருக்கணும், இன்டர்நெட் பேங்கிங்லேயே இருக்கணும், ஆன்லைனில் வந்து மொபைல் பேங்கிங் இருக்குது பார்த்திங்களா அதுலேயே இருக்கணும், இல்லை வந்து நீங்கள் ஃபோன் கால் கஸ்டமர் கேருக்கு பண்ணினாலும் சரி அது மூலியமாகவும் அந்த ஃபெசிலிட்டியை கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 24/7 வந்து இந்த ஒர்க் ஆகணும். ஸோ வந்து நான் இமீடியட்டாக கால் பண்ணி எனக்கு வந்து லிமிட் போடுங்க 5000 ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்க்லையில் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து இனிமேல் எல்லா பேங்க்கும் ஃபாலோ பண்ணணும். எனக்கு 5000 ரூபாய்க்கு மேலே என்னோட அக்கௌண்ட்டில் வித்ட்ரா பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு லிமிட் போடுங்க அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கே வந்து லிமிட் போட்டுருணும். ஸோ வந்து 5001 ரூபா போட்டால் கூட அந்த டிரான்சாக்ஷன் ஃபர்தராக ப்ராசஸ் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னா நான் 5000 ரூபா மட்டும்தான் வித்ரா மேக்ஸிமம் வித்ராலுக்கு வந்து பர்மிஷன் வந்திருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வந்து 4500 அப்படி வந்து கண்டினியூஸாக வித்ரா பண்ணலாமே ஒழிய 5000 ரூபாய்க்கு மேலே 1 ரூபா கூட இருக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆயிரும்.
ஸோ வந்து உங்களால் லிமிட்டை வந்து செட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஃபெசிலிட்டி வந்து 24/7 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கஸ்டமரே வேணாலும் அதை செட் பண்ணிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் உங்களே பேங்க்கை காண்டாக்ட் பண்ணாலும் நீங்கள் செட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் கார்டு யூசேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்கலாம் தெரியல, நம்ம இது வந்து 1-2 இயர்ஸ்க்கு மேலே இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. புதுசாக வர கிரெடிட் கார்டு எல்லாமே இப்படி தான் வருது. என்னென்னா வைஃபை கார்டு அப்படிம்பாங்க, அதில் வந்து வைஃபை சிம்பிள் போட்டிருக்கும். நீங்கள் வந்து 2000 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து கார்டை கொண்டு போய்ட்டு ஸ்வைப் பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்லை. நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படின்னா மெர்ச்சன்ட் வந்து அந்த மெர்ச்சன்ட் பாயிண்ட் ஆஃப் சேல் POS அப்படிம்பாங்க கரெக்டுங்களா, அதில் வந்து ஒரு 2000 ரூபான்னு வைங்க, 2000 ரூபான்னு என்டர் பண்ணிட்டு சர்ச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கார்டு வந்து அதில் தெரிஞ்சிடும். உடனே ஓகே கொடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கனாவே போதும், உங்கள் பேச்சையே கேட்காது, எதுவுமே OTP எதுவுமே வராது, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கார்டுலேருந்து அமௌண்ட்டு போயிடும். அதாவது நீங்கள் உங்களோட அப்ரூவல் எல்லாமே போயிடும். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஏதாவது யூஸ் தப்பாக யூசேஜ் ஆயிடுச்சுன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அந்த மெர்ச்சன்ட்டுக்கு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால ப்ராப்பராக செக் பண்ணிட்டு கரெக்டான கார்டில் இருந்து அமௌண்ட் எடுக்கணுமா அப்படின்ட்டு எடுப்பாங்க. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் கார்டை ஸ்வைப் பண்ண தேவையில்லை. ஸோ பெரும்பாலானவர் வந்து இந்த யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனவே வேணும் அப்படின்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் ஆன்லைன்லேயே டிசேபிள் பண்ணுற ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா கஸ்டமருக்கு கால் பண்ணாலும் இந்த கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷனை வந்து நீங்கள் இது பண்ண, அதாவது வைஃபை கார்டை வந்து டிசேபிள் பண்ணி வைக்க முடியும். அதை கார்டு இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் ட்ரான்சாக்ஷன் நடக்கிற மாதிரி உங்களால் பண்ண முடியும். ஸோ அதுக்குண்டான ஃபெசிலிட்டியும் பேங்க்ஸ் வந்து தரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, ப்ரெசென்ட்ல வந்து என்ன செய்யணும், இந்த எல்லா ஆப்ஷனும் வந்து எல்லா கஸ்டமருக்கு தந்துட்டாங்க. நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து ப்ரெசென்ட் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன் வந்து இதுன்ட்டு இன்டர்நெட் பேங்கிங் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க கேட்டிங்களா. ஸோ இந்த ப்ரெசென்ட்டாக இருக்கிற கார்டுக்கெல்லாம் ரீயூஸ் பண்ணுற கார்டுக்குனா ப்ராப்ளம். இப்போ இருக்கிற கார்டுக்கு என்ன டிசன் அப்படின்னா பேங்க்ஸ் வந்து வேணும்னா எனேபிள் பண்ணி வைக்கலாம், இல்லைனா டிசேபிள் பண்ணி வைக்கலாம், கஸ்டமர் தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற இது வந்து ரூல்ஸ் வந்து கண்டினியூ ஆகும் எக்ஸிஸ்டிங் கார்டுக்கு ஓகேங்களா. அதாவது இது வரைக்கும் ட்ரான்சாக்ஷனே ஆன்லைனில் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் எல்லாமே டிசேபிள் பண்ணி வச்சிடும். பட் நீங்கள் வந்து ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அதை டிசேபிள் பண்ணோம்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம், இல்லை ரிஸ்க்கு வந்து கஸ்டமருக்கு வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்ட்டு வந்து பேங்க்கு ஃபீல் பண்ணால் அந்த கார்டுக்கு உண்டான ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கஸ்டமர் வந்து கேட்டால் மறுபடியும் அதை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி தரலாம் அப்படின்ட்டு RBI சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இல்லை. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்க்கோட டிசிஷன் தான். ஒருவேளை பேங்க் டிசேபிள் பண்ணால் கூட நீங்கள் எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு இன்டர்நெட் பேங்க்லேயும் தருவாங்க, மொபைல் பேங்கிங்லேயும் தருவாங்க. அப்படி இல்லை கஸ்டமர் கேர் கால் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதனால் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வீடியோ பார்த்து மிக்க நன்றி.